சென்னை வேலூர் தேசிய நெடுஞ்சாலையின் நடுவே அமைக்கப்பட்டிருந்த தடுப்பு கான்கிரீட் சுவரில் கண்டெய்னர் லாரி ஏறி விபத்துக்குள்ளானது. ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜிப்பேட்டை அடுத்த சென்னை வேலு தேசிய நெடுஞ்சாலையில் விடியற்காலை 4 மணியளவில் பெங்களூரில் இருந்து சென்னை நோக்கி ஒரு கண்டெய்னர் லாரி லோடுகள் ஏற்றிக்கொண்டு சென்றது. அப்போது பாலாஜிப்பேட்டை சென்னை மார்க்கமாக செல்லும் சாலையில் வந்த கண்டெய்னர் லாரி எதிர்பாராத விதமாக டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்டிருந்த தடுப்பு கான்கிரீட் சுவரில் ஏறி நின்று பயங்கர விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் கண்டெய்னர் லாரியின் முன்பக்கம் முழுவதுமாக சேதமடைந்த நிலையில் படுகாயமடைந்த லாரி ஓட்டுநர் அங்கிருந்து தப்பி அருகில் இருந்த அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். இதையடுத்து விபத்துக்குள்ளான லாரியை தனியார் போக்லைன் உதவியோடு தடுப்புச் சுவரில் இருந்து அப்புறப்படுத்தினர். மேலும் இந்த விபத்து சம்பந்தமாக வாலாஜிப்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா்.